பணக்காரர்கள் மட்டுமே இருக்கிற அபூர்வா காலனில அழகான ஒரு வீடு, அதுதான் சாரதா வீடு. அன்னைக்கு சண்டேங்கிறதால மாமியார் சாரதா, மாமனார் பிரசாத், புருஷன் ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு சண்டே ஸ்பெஷலா மருமக இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டு வர போறான்னு ஆவலா காத்திருந்தாங்க. அத பத்தி மூணு பேரும் பேசிக்கிட்டும் இருந்தாங்க. என் மருமக மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டி தோசையை யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணா என் மருமக கைமணம் மாதிரி ருசியா கமகமான வாசனையோட செய்ய மாட்டாங்க. ஆமாமா, உன் மருமக கைப்பட்டா எல்லாமே இனிக்கும், விஷம் கூட அமிர்தமா மாறுமா. தோசை போடுறதுல உன் மருமகளுக்கு அப்புறம்தான் எல்லாரும். அதே தானடா நானும் சொல்றேன், மருமக தோசை சூப்பரா போடுறா, பிரமாதமா போடுறா. அதுலயும் அந்த மட்டன் கீமா தோசை இருக்கே, அடடடடடா. அந்த தோசைக்காக தானமா நாலு மணில இருந்து காத்திருக்கேன். ஆமாப்பா. அப்படின்னு மருமக செஞ்சு கொண்டு வர இருக்கிற மட்டன் கீமா தோசைக்காக குடும்பமே காத்திருந்தது. சண்டே ஸ்பெஷலுமா அதுவுமா, அனாமிக்கா மட்டன் கீமா தோசைய வீட்டில் செஞ்சு சுட சுட எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் அனாமிக்கா முன்னாடி அவங்கவங்க பிளேட்ஸை வச்சாங்க. அனாமிக்கா கொஞ்சம் கோபமா சொன்னா, இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துகிட்டா இங்க இருந்து நான் கிளம்பி போயிடுவேன், அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க இடத்துல வைங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதான் வேலை அப்படின்னு சொன்னான். அப்போது எல்லாரும் அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க இடத்துல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனாமிக்கா எல்லாருக்கும் சுட சுட தோசை வச்சா. அவளும் ஒரு தோசையை வச்சுக்கிட்டு உட்காந்தா. எல்லாரும் சந்தோஷமாக மருமக செஞ்ச தோசையை பாராட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க. மருமகளே, நான் சொல்கிறத கல்வெட்டில் தான் பொறிச்சு வைக்கணும். இந்த வெரைட்டி தோசை செய்யறதுல ஒன்ன மிஞ்சினவங்க யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க, அவ்வளோ நல்லா செய்யறமா நீ. அதெல்லாம் அதிகமா புகழாதீங்க அத்த. அதிகமா புகழலம்மா, உண்மைதான். நீ வர்றதுக்கு முன்னாடி உங்க அத்தை செய்யற தோசைய வேற வழி இல்லாம வேண்டாம் வருப்பா, நானும் புள்ளையும் சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போவோம். சண்டே ஆச்சுன்னா நாங்க எந்திரிக்க கூட மாட்டோம் அனாமிக்கா. எப்பயாச்சும் கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்வாங்க. ருசி இல்லாத அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுத்துப்போம். ராத்திரி மட்டும் வெளியில போய் டின்னர் சாப்பிடுவோம். ஆமா அனாமிகா, நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சதுல இருந்து நாங்க ஹோட்டலுக்குன்னு வெளியில போகவே இல்லை. வெளியில இருந்து எந்த சாப்பாடையும் வாங்கினதில்லை. எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியில இருந்த லான்ல வந்து உட்காந்தாங்க. நாலு பேரும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சந்தோஷமா நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதாவோட வீட்டுக்கு பேங்க் மேனேஜர் சுதர்ஷன் வந்தாரு. அவரை ஹாலில் இருந்த சோஃபால உட்கார வச்சாங்க. எப்பவும் இல்லாம ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு டென்ஷன் ஆனாங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. சொல்லுங்க மேனேஜர், நீங்க வந்த காரணம் என்ன? வீட்டில் ரமேஷ் சார் இல்லையா? அவர் ஆபீஸ்ல இருக்காரு, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க மேனேஜரே, அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? லோனுக்கேன்னு வாங்கி திருப்பி கட்டலையா? பேங்க் ஆளுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டானா? அதுக்கு மீறின விஷயத்தை செஞ்சிருக்காரு மேடம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு பேங்க் மேனேஜரே வீடு தேடி வருவாரா? நானே வந்திருக்கனா? உங்க பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே புரியுதா சார்? என்னங்க, என் புள்ள ஏதாவது ஷூரிட்டி கொடுத்தானா? ஆமா சார், இந்த விஷயத்துல உங்க பையனுக்கு எவ்வளவோ முறை நோட்டீஸ் அனுப்பணும், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்க வீட்டில் இருக்கீங்க, உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து நல்ல வேலை செஞ்சீங்க மேனேஜர், அப்படியே என்ன பண்ணா சொல்லுங்க. ரமேஷ் சாரோட ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணா பண்ற பிசினஸ்க்காக எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து எங்க பேங்கை அப்ரோச் பண்ணார் சார். நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூரிட்டி வேணும்னு அவர்கிட்ட கேட்டோம். உடனே அவர் ஃபோன் பண்ணி ரமேஷை கூப்பிட்டாரு. ரமேஷ் முன்ன பின்ன யோசிக்காம ஷூரிட்டியை தாராளமாக கொடுத்துட்டாரு. ராமகிருஷ்ணா 4 கோடி ரூபாவை கடன் வாங்கிட்டு ஓடிட்டாரு. அப்படி சொன்னதும் பிரசாத், சாரதா, அனாமிகா மூணு பேரும் ஷாக் ஆனாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதை கவனிச்ச சுதர்ஷன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. இது சம்பந்தமா நான் நிறைய தடவை ரமேஷ் சாரை மீட் பண்ணேன், ஆனால் அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. நீங்க பெரியவங்க, உங்க மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். இல்லைனா உங்க வீட்டை ஏலம் விட்டுடுவாங்க, ஆஃபீஸை சீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாரும் ரோட்டுக்கு தான் வரணும். ஒருவேளை நீங்க அதை திருப்பி கட்டலைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிக்காக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அரெஸ்ட் வரைக்கும் ஏன் சரி யோசிக்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க,
பணத்தை நாங்களே கட்டிடுறோம். எங்க குடும்பத்துக்கு எதுவும் வரக்கூடாது, எங்க மானம் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு அனாமிகா சொன்னதுனால, அனாமிகா மேல இருக்க நம்பிக்கையில பிரசாதும் சாரதாவும் கூட மேனேஜர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்கு அவரு ஒரு 6 மாசம் கெடு கொடுத்துட்டு அங்கிருந்து போனாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சோகமா இருந்தாங்க. ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் சேர்ந்து ரமேஷ் பண்ண பெரிய தப்ப பத்தி பேசினாங்க. இதுல இருந்து எப்படி வெளிப்படுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அனாமிகாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அத்தை மாமா என்னங்க, இப்ப நாம ராத்திரி பகல்னு எதுவும் பார்க்காம கஷ்டப்படணுங்க. நான் எப்பவும் போல வீட்லயே இருந்து மட்டன் கீமா தோசையை செஞ்சு அத ஹாட் பாக்ஸ்ல வச்சு தரேன். நீங்க 3 பேரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் மட்டன் கீமா தோசை வண்டிய போட்டு யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு சூடு பண்ணி கொடுங்க. இப்படி வித்து 4 கோடி ரூபாவை ஏற்பாடு பண்ண முடியுமாமா? செய்யலாம் அத்தை. கால நேரம் பார்க்காம நம்ம உழைச்சனா பண்ணலாம். ஆமா சாரதா, மருமக சொல்றது சரிதான். அனாமிகா சொல்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு மறுநாள்ல இருந்து பிரசாத் ஒரு சென்டர்ல, சாரதா ஒரு சென்டர்ல, ரமேஷ் இன்னொரு சென்டர்ல மட்டன் கீமா தோசைய விக்க ஆரம்பிச்சாங்க. அனாமிகா மட்டும் வீட்ல இருந்து சுட சுட மட்டன் கீமா தோசைய ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சு ஸ்கூட்டில அதை எடுத்துக்கிட்டு சாரதா பிரசாத் ரமேஷ் இருக்கிற சென்டருக்கு போனா. எல்லார்கிட்டயும் பகிர்ந்து கொடுத்தா. சாரதா பிரசாத் ரமேஷ் அனாமிகா கொண்டு வந்து கொடுத்த மட்டன் கீமா தோசைய யார் யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு சூடு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி சாரதா பிரசாத் ரமேஷ் குறைந்த காலத்திலேயே மட்டன் கீமா தோசைய வித்து நிறைய சம்பாரிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, பேங்க் மேனேஜர் கொடுத்த கெடு முடியறதுக்குள்ள பணத்தை கட்டி தங்களோட வீடு மானம் எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மட்டன் கீமா தோசை ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வெற்றி அடைஞ்சாங்க. மத்தியான வேளை ஆனதுனால மருமக அனாமிகாக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி டீ பாயில வச்சுட்டு ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவளோட மாமியார் சாரதா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த மாமனார் பிரசாத் சாரதாவை பார்த்து சொன்னாரு, ஏமா சாரதா, எதையோ இழந்த மாதிரி மூஞ்ச வச்சிருக்கே, என்ன ஆச்சுமா? 1000 கணக்கில் பணத்தை போட்டு மருமக அனாமிகா வெத்தலைய போட்டிருக்கா. எவ்வளவு சொன்னாலும் அந்த பொண்ணு கேக்கல. நம்ம மருமக எந்த பண்டத்தை போட்டாலும் வெற்றி அடைவான். அவ புத்திசாலி தனத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம புள்ள ரமேஷுக்கும் இருக்கு. அதனாலதான் மருமக வெத்தலைய போடுறேன்னு சொல்லும் போது நானும் புள்ளையும் ஒன்னும் சொல்லல. என் குறைய எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? எனக்கு ஒன்னும் புரியல. ஓடுற எல்லா பந்தயத்திலையும் ஜெயிக்க மாட்டோங்க, போடுற எல்லா பயிர்லயும் வெற்றி கிடைக்காது. இந்த விஷயத்த புள்ளக்கிட்ட சொல்லு. இது எங்க அம்மாவோட கருத்துன்னு சொல்லி அவ சோஷியல் மீடியாவில போடுவான். நீ ஃபேமஸ் ஆவ, பிக் பாஸ் வீட்டுக்கு கூட போவ. இந்த எகத்தாலத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்படி கல்ல எடுத்து வாய உடைச்சுக்கிறேன்னு நீங்களே புள்ள மருமக எல்லாரும் நிக்கும் போது இதுக்கு நடுவுல நான் எதுக்கு கொடி புடிச்சுக்கிட்டேன்? வெளியில போய் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அட்லீஸ்ட் நான் வர்ற வரைக்கும் வீட்டையாவது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்காக லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க சாரதா. பிரசாத் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஊர் எல்லையில இருந்த வயல்ல வெத்தலை தோட்டத்துக்கு பாய்ஞ்சுக்கிட்டு இருக்க நீரை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா. வெத்தலை பார்க்க நல்லா வளர்ந்துருக்கு. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி இதை அறுவடை பண்ணினோம்னா கைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவகிட்ட வந்தாங்க. பாஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணி, வளர்ந்துருக்கிற வெத்தலை, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அனாமிகாவை பார்த்து சாரதா இப்படி சொன்னாங்க, ஏண்டிமா வெத்தலை பார்க்க மருமகளே? ஐயோ அத்தை, என் பேரு அனாமிகா, வெத்தலை பார்க்க இல்ல. என்னவோ மருமகளே, இந்த வெத்தலை பார்க்க தோட்டத்துக்கு பக்கத்துல உன்னை பார்க்கும்போது இப்படிதான் கோபணும்னு தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும், 4 நாளைக்கு முன்னாடி தானே தண்ணிய ஊத்தின? அத்தை, தண்ணி கடைசியா ஊத்தினது 10 நாளைக்கு முன்னாடி. மறுபடியும் இப்ப ஊத்துறேன். வெத்தலை பார்க்க பண்டத்துக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊத்துன அத்தை. இது கூட தெரியாம நான் வெத்தலை பார்க்க பண்டம் போடுறதுக்கு தயாரா இருந்தனா? சரி இருக்கட்டும், முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமகளும் சேர்த்து அந்த பண்டத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்தடிக்கு வந்தாங்க.
மரத்தடியில இருந்த பாறையில வந்து உட்கார்ந்தாங்க. மருமக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. மாமியார் சாரதா அவங்களுக்கு இருந்த சந்தேகங்களை ஒவ்வொன்னா கேட்டாங்க. அனாமிகா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே அத்தை கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. சாரதாவோட மனசு கொஞ்சம் அமைதியாச்சு. இங்க பாரு மருமகளே, எங்க பார்த்தாலும் போட்டியா இருக்கு. அந்த போட்டியெல்லாம் எதிர்கொண்டுகிட்டு நீ இந்த வெத்தல வியாபாரத்தை செஞ்சாகணும். எல்லாம் விக்கணும், அந்த பணம் கல்லா போட்டிக்கு வரணும். அப்பதான் நான் உன்ன பாராட்டு வேண்டியமா. ஆனா அப்ப வரைக்கும் என் மனசு என்னவோ எதுக்கும் ஏத்துக்க மாட்டேங்குது. 4 மாசம் இதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அத்தை, இப்பதான் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. யாரையும் நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம 4 பேரும் தோட்டத்துக்கு வந்து அறுவடையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம மௌனமா இருந்தாங்க. அனாமிகா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்தாங்க. அனாமிகா சமையல் செஞ்சுட்டு இருந்தா. ரமேஷ் டைனிங் டேபிள்ல உட்காந்து லேப்டாப்ப முன்னாடி வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ அனாமிகா எல்லார்கிட்டயும் சொன்னா, மாமா அத்தை என்னங்க, நம்ம வெத்தலப்பாக்கோட பண்டம் ரெடி ஆயிடுச்சு, உடனே அதை போய் அறுவடை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சாரதா மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரசாத் கொஞ்சம் எடுத்து சொன்னதுனால சாரதாவும் ஒத்துக்கிட்டாங்க. மறுநாளே எல்லாரும் தோட்டத்துக்கு போய் அனாமிகா போட்ட வெத்தலை பண்டத்தை ஒவ்வொன்னா பிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இடத்துக்கு தாமோதரன் வந்தாரு. அவரு வெத்தலை பாக்கு ஹோல்சேல் வியாபாரம் பண்றாரு. வெத்தலை எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போனாரு. அந்த பணத்தை அனாமிகா சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியும் டீமா, நீ பெரிய ஆளு, நீ எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறும் அப்படின்னு பாராட்டினாங்க. அதை பார்த்து பிரசாத் சொன்னாரு, பைசா கிடைச்ச பாராட்டுறதுல உங்க அம்மா தான் நம்பர் ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. சாயந்தரம் வரைக்கும் வெத்தல பிக்கிற வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகாவோட வெத்தல பாக்கு கடையில ஃபயர் பானை ரெடி பண்ணி வித்தா. மாமியார் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க அத்தை, கொஞ்சம் உங்க வாயை தருங்க அப்படின்னு சொன்னா. எதுக்கு ஏன்னு கேட்காமலேயே சாரதா வாய பொளந்தாங்க. அப்போ அனாமிகா தயார் பண்ண ஃபயர் பானை சாரதா வாயில போட்டா. அதுக்கப்புறம் சாரதாக்கு வாயெல்லாம் எரிஞ்சது. கடகடன்னு அந்த வெத்தலை பாக்க மென்னு முழுங்கிட்டாங்க. அழுதுகிட்டே வாய திறந்த சாரதாவோட வாயிலிருந்து புகை வந்துட்டே இருந்தது. அடியே சண்டாளி, என்னதுடி இது, ஃபயர் பானத்தை எப்படியோ நம்ம கிட்ட நிறைய வெத்தலை இருக்குன்னு சொல்லி இந்த வெத்தலை கடைய ஆரம்பிச்ச. வெத்தலை பாக்குக்காக வரவங்க புது விதமா எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. அப்பதான் எனக்கு இந்த ஃபயர் பான் ஐடியா வந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, வாய சுட்டுக்கிட்டேண்டி, எல்லாம் எரியுது. அது சுட்டா சுட்டுட்டு போட்டோம் அது இருக்கட்டும், ஃபயர் பான் எப்படி இருந்தது சொல்லுங்க. வாய் தான் சுட்டுச்சே, உன் ஃபயர் பான் நல்லா தாண்டிமா இருந்தது. அந்த பக்கம் வெத்தலை தோட்டம், இந்த பக்கம் ஃபயர் பான், ரெண்டு பக்கமும் கஷ்டப்படுறடி நீ. வேற வழி இல்லையே அத்த, அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். மருமகளே, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் அத்த, அதனாலதான் நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த பண்டத்தை தோட்டத்துல போட்டு இந்த கடையையும் அதுக்காக தான் வச்சேன் அத்த. நீ ரொம்ப நல்ல பொண்ணுடிமா, என் பிள்ளைக்கு அந்த கடவுள் நல்ல பொண்ணை கொடுத்துருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து அனாமிகா தோட்டத்துல வெத்தலையையும் கடையில ஃபயர் பானையும் வச்சு நிறைய சம்பாரிச்சா. தன்னோட கணவனோட ஹார்ட் ஆபரேஷனையும் பண்ணினான். ஆபரேஷனுக்கு அப்புறம் ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷமா இருந்தாங்க.